டைம் டு டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஜூன் மாதம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த நெட் எக்ஸாமுக்கு, அதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டுருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை தப்பு இல்லாமல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த கேப்சா கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி கோட்னு கொடுத்துருப்பாங்க பின்னுன்னு. கேப்சா டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே அந்த ப்ளூ கலரில் இருக்க சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண நமக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோடனே இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹால் டிக்கெட் சிம்பிளாக நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு சேஃப். ஏன்னா அவங்க வந்து கலர் ஜெராக்ஸாக வந்து கேட்பாங்க, ஸோ நீங்கள் கலரில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்த பிறகு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது, அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோர் 10 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஹால் டிக்கெட்டில் நமக்கு ஒரு வெப்சைட் கொண்டு கொடுத்துருப்பாங்க, இந்த UGCnet.NTA.NIC.in சொல்லிட்டு. இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த நியூன்னு இருக்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு இன்னொரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் இருக்க நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கிளியராக படித்து பார்த்துக்கோங்க, அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க டேட்டு எக்ஸாம் வைஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டாவதாக இருக்க பிடிஎஃப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நியூ கட்டுவது, செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து தேவையில்லை, இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு மூணாவதாக இருக்க அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு எஃப்எஃப்ஐ எக்ஸாம் எத்தனை என்ன டைமுக்கு எக்ஸாம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கடைசி லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் தேர்ற டிபார்ட்மெண்ட் கரெக்டாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தேடிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 17/10/2020 அன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 டைம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டிவிஷனாக பிரித்து. இப்போ இந்த காமர்ஸ்க்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்னால் 7th அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது 10 டேஸ் பிஃபோராக தான் ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். உங்கள் கோர்ஸ் எங்கே வருதோ அதை பார்த்து டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நெட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.